ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஜூலை மாதம் 20 முதல் ப்ரோ கபடி சீசன் 7 வந்து தொடங்க இருக்கு. இதில் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியில் எந்தெந்த வீரர்கள்லாம் புதிதாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க, இந்த அணியோட பலம் பலவீனம் என்ன அப்படின்றத பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த அணியில் ரைடர்ஸில் பார்த்தீங்கன்னா அமித் குமார், அன்கிட், கமல், முலா கணேஷ், ராஜ்னேஷ், ராஜேஷ், ராகேஷ், சித்தார்த் தேசாய், சுராஜ் தேசாய் போன்ற திறமையான ரைடர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இதில் இந்த அணியில் இருக்கக்கூடிய சித்தார்த் தேசாய் கடந்த முறை ப்ரோ கபடி சீசன் 6 அருமையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி அனைவரோட கவனத்தையும் ஈர்த்தார். கடந்த முறை அவர் யூ மும்பை அணியில் இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த முறை இவர் தெலுங்கு டைட்டன்ஸ் அணியில் வந்து இணைந்திருப்பது இந்த அணிக்கு கூடுதல் பலமாக அமைஞ்சிருக்கு. இந்த முறையும் சித்தார்த் தேசாய் ரைடில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அடுத்ததாக டிஃபெண்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஆகாஷ் அர்ஷுல், ஆகாஷ் சௌத்ரி, மணீஷ், சி அருண், அப்சார், குருஷ்ணா, விஷால் போன்ற டிஃபெண்டர்ஸ்கள் இருக்காங்க. இதில் இந்த அணியில் இருக்கக்கூடிய டிஃபெண்டரான விஷால் ஒரு திறமையான டிஃபெண்டர். கடந்த ப்ரோ கபடி சீசன் 6 பார்த்தீங்கன்னா இவர் அதிகப்படியான புள்ளிகளை குவிச்சு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார். அதே போல் தற்போது சி அருண் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவர் கடந்த முறை தமிழ் தலைவர் அணியில் இருந்தார். இவரும் டிஃபெண்டிங்கில் ஒரு பெரிய நட்சத்திர வீரர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆல்ரவுண்டரில் அருமன், டிவிட்ஸ், ஃபர்காட் போன்ற 3 வீரர்களை ஆல்ரவுண்டர் வீரர்களாக தேர்வு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த அணியில் பார்த்தீங்கன்னா கடந்த முறையை விட தற்போது அனுபவம் வாய்ந்த மற்றும் இளம் வீரர்கள் அடங்கிய ஒரு சரியான கலவையான ஒரு அணியாக உருவாகியிருக்காங்க தெலுங்கு டைட்டன்ஸ். கண்டிப்பாக கடந்த முறையை விட இவங்க இந்த சீசனில் ஒரு அற்புதமான ஆட்டத்தை வெளிப்படுத்துவாங்க அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.